தென்காசி அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்த நான்கு யானைகளை வனத்திற்குள் விரட்டும் பணி 10 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், என்னென்ன யுக்திகளின் அடிப்படையில் இந்த யானைகளை விரட்டக்கூடிய பணி தொடர்ந்து நடந்துட்டு வருது? ஸ்ரீராம், அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் யானை, சிறுத்தை புலி, கரடி, மிளா மற்றும் காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவை அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு விளைநிலங்களுக்குள் புகுந்து தென்னை, மா, நெல் பயிர்களை வந்து சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டியுள்ள வடகரை பகுதியில் வந்து நேற்று இரவு வந்த யானை காலை வரை வந்து அந்த பகுதியில் உள்ள தென்னை மற்றும் விளை நிலங்களுக்கு புகுந்து நெல் பயிர்களை வந்து சேதப்படுத்திய நிலையில் காலையில் சென்ற விவசாயிகள் யானைகளை கண்டவுடன் உடனடியாக அச்சமடைந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து காலையில் வந்த யானை சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளதால் தற்போது யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் வந்து தொடர்ந்து வனத்துறையினர் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பட்டாசுகளை வெடித்தும் அதிக ஒலி எழுப்பக்கூடிய கருவிகளை கொண்டும் ஒலி எழுப்பியவாறு ஐயப்பா ஐயப்பா என்று கோஷமிட்டு தற்போது யானைகளை காட்டுக்குள் விரட்டும் வழியில் வந்து ஈடுபட்ட நிலையில் யானையானது கல்குளம் என்ற ஒரு பகுதியில் தற்போது 4 யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் வெளியே வர மறுத்து அந்த யானைகள் நீரிலே வந்து தற்போது நீச்சல் அடித்துக் கொண்டு வெளியே வராமல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த இருட்டில் நேரங்களில் மட்டுமே தான் யானை அதாவது வந்த வழியே செல்லும் என்பதால் தற்போது யானையை வந்து விரட்டும் பணியில் வந்து வனத்துறையினர் மற்றும் விவசாயிகள் வந்து அந்த பகுதியிலே முகாமிட்டு உள்ளனர். மேலும் வன விலங்கான யானை காட்டுக்குள் சென்றால் மட்டுமே இந்த பகுதி மக்கள் வந்து நிம்மதியாக அடைய முடியும் எனவும் விவசாயிகள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த வன விலங்கான யானை தொடர்ந்து இந்த விவசாய விளைநிலங்களுக்குள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் உடனடியாக வனத்துறையினர் வந்து கூடுதலாக பணியாளர்களை நியமித்து முறையாக அகழிகள் வெட்டியும் அதே போல மின்சார வேலிகள் அமைத்து வனவிலங்கான யானையை காட்டுப்பகுதிக்குள் விரட்டி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கையாகவே உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.